ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்றைக்கி நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனாரின் புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதையை பார்க்கலாம். திருக்கோவிலூர், இது சோழவள நாட்டிற்கும் தொண்டி நாட்டிற்கும் இடையிலே அமைஞ்சிருக்க நடுநாடு. இந்த நடுநாட்டிற்கு சீதி நாடு என்று மற்றொரு பெயர் உண்டு. இரண்டு நாடுகளுக்கு நடுவிலே அமைஞ்சிருக்கிறதுனால நடுநாடு என்றும், சீதியர் என்ற ஒரு வகை மரபினர் வாழ்றதுனால சீதி நாடு என்றும் பெயர் பெற்றது இந்த நாடு. இந்த நாட்டின் தலைநகரமாக அமைந்த நகரம் திருக்கோவிலூர். இந்த நகரம் வந்து தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நகரினை மலாடர் என்னும் மரபினர் ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சிவபக்தியில் சிறந்து விளங்கும் இந்த மரபில் மெய்ப்பொருள் நாயனார் தோன்றினார். இவர் சிவனடியார்களின் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று நினைத்து வந்ததனால மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்க பெற்றார். இவர் திருக்கோவிலூரில் அறநெறி பிறழாமல் அரசாட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தார். சிறந்த வீரன் இவர். சிவனடியார்களை போற்றி பணியும் சிறந்த சிவபக்தர் இவர். பண்போடும் பக்தியோடும் வாழ்ந்து வரும் சிறந்த அரசன். இவருடைய பகை அரசனான முத்தநாதன் இவரிடம் பல முறை போரிட்டு போரில் தோற்று ஓடியவன். முத்தநாதனால் மெய்ப்பொருள் நாயனாரை போரில் வெல்லவே முடியலை. அதனால் ஏதாவது சூழ்ச்சி செய்து அவரை பழிவாங்க திட்டம் போட்டான். மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி நன்கு தெரிந்த முத்தநாதன் அவரை பழி வாங்கும் எண்ணத்தோடு சிவனடியார் வேடம் போட்டான். திருநீற்றை எங்கெல்லாம் பூசணும் அப்படிங்கிற விதிமுறைகளை தெரியாத நாத்திகனான முத்தநாதன் உடல் முழுவதும் திருநீற்றை பூசிக்கிட்டான். கையில் ஓலைக்கட்டு ஒன்றை ஏந்திக்கிட்டான். அந்த ஓலைக்கட்டுக்குள் யாரும் பார்க்க முடியாதபடி கத்தி ஒன்றை மறைச்சி வச்சுக்கிட்டான். இப்படி ஒரு போலி தோற்றத்துடன் திருக்கோவிலூர் நகரத்துக்குள்ள போனான். அந்த அரசனை போலவே பக்தியில் சிறந்த குடிமக்கள் சிவனடியாரின் வேடத்தில் இருக்கும் முத்தநாதனை உண்மையான சிவனடியார் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கைகூப்பி வணங்கினாங்க. முத்தநாதனோ மன்னனுடைய மாளிகைக்கு வந்துட்டான். சிவனடியார் என்றதும் காவலர்கள் அவனை அரண்மனைக்குள் செல்ல அனுமதி கொடுத்தாங்க. மன்னனின் பள்ளியறை வாசலுக்கு வந்த முத்தநாதன் அங்கே மன்னனின் மேய்க்காப்பாளரான தத்தனை பார்த்தான். அங்கே தத்தன் வாளோடு நின்றுட்டு இருந்தான். முத்தநாதன் மன்னனை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். தத்தன் மன்னன் இப்போ உறங்கிட்டிருக்காரு, அதனால் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதை காதிலேயே வாங்கிக்காத முத்தநாதன் அவனுடைய தடையையும் மீறி மன்னனுக்கு தர்மத்தை அருள்றதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே புகுந்துட்டான். மன்னனின் அருகில் இருந்த அவருடைய மனைவி சப்தம் கேட்டு திரும்பி சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறாரே அப்படின்னு பயந்து சட்டென எழுந்து தன்னுடைய கணவரையும் எழுப்பினாங்க. திடுக்கிட்டு எழுந்தார் அரசர். சிவனடியாருடைய வேடத்தில் இருக்கக்கூடிய முத்தநாதனை பார்த்து ரொம்பவும் மனம் மகிழ்ச்சி அடைந்தார் அரசர். தம்முடைய எதிரில் சிவனடியார் நிற்பதை பார்த்த மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். முத்தநாதன், சிவபெருமான் அருளிய ஆகவநூல் ஒன்று என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு எடுத்து சொல்றதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபடியே தன்னுடைய கையில் இருந்த ஏட்டுச்சுவடிகளை எடுத்து காட்டினான். முத்தநாதனுடைய கபட வார்த்தைகளை உண்மை அப்படின்னு நம்பிய அரசன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த பிறவியில் அடியேனுக்கு இதனை விட உயர்ந்த பேர் வேறு எதுவுமே இல்லை. இறைவன் அருளிய ஆகமன நூலை வாசித்து அடியேனுக்கு அதனுடைய பொருளையும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு அரசன். முத்தநாதனுக்கு உயர்ந்த ஆசனத்தை அழித்து அரசியும் தானும் தரையில் அமர்ந்துக்கிட்டாங்க. உயர்ந்த ஆசனத்தில் தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்த முத்தநாதன் வஞ்சக புன்னகையுடன் மன்னரையும் அரசையும் மாறி மாறி பார்த்தான். பின்பு எதை பற்றியோ சிந்திப்பது போல பாசாங்க செஞ்சான். முத்தநாதனின் செயலை குறிப்பால உணர்ந்த மெய்ப்பொருள் நாயனார், ஐயா ஏதோ சொல்ல தயங்குறீங்க போல தெரியுதே அப்படின்னு கேட்டார். அதற்கு முத்தநாதன், இந்த ஆகம நூலை படிக்கும்போது அரசியார் பக்கத்தில் இருக்கக்கூடாது, இதை நான் சொல்லலை, ஆகம நெறி தான் அப்படி எடுத்து சொல்லுது அப்படின்னு முத்தநாதன் சொன்னான். உடனே அரசியாரை மெய்ப்பொருள் நாயனார் பார்த்தார். கணவருடைய குறிப்பை உணர்ந்த அரசியார் அரசனையும் முத்தநாதனையும் வணங்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க.
முத்தநாதன் இறைவனின் திருநாமத்தை ஓதியபடியே திருநீற்றை எடுத்து உடம்பிலும் நெற்றிலும் பூசிக்கிட்டு மன்னனுக்கும் கொடுத்தான். மன்னனும் பயபக்தியோடு திருநீற்றை வாங்கிக்கிட்டு முறைப்படி அதனை பூசிக்கிட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டார். மன்னன் தலை தாழ்த்தி முத்தநாதனை வணங்கிய போது அவன் ஏட்டச்சுவடியை பார்ப்பது போல எடுத்து அதுக்கு உள்ள மறைச்சு வச்சிருந்த உடைவாளை வெளியே எடுத்தான். மன்னன் தலை வணங்கி நின்ற நேரத்தில் அந்த வஞ்சகன் தான் நினைச்சபடியே நினைச்ச செயலை செஞ்சிட்டான். அந்த நிலையிலும் கூட மன்னருடைய மனம் அவன் மீது வெறுப்போ கோபமோ ஏற்படாத அளவுக்கு அமைதியாக இருந்தது. மெய்ப்பொருள் நாயனார் மெய்த்தவ வீடமே மெய்ப்பொருள் என்று சொல்லி அவனை வணங்கினார். இரத்த வெள்ளத்தில் மிதந்த மெய்ப்பொருள் நாயனார் அந்த கொடியவனுடைய திருநீர் அணிந்த உடம்பை பார்த்து சிவபெருமானாகவே நினைச்சார். முத்தநாதன் வாள் எடுத்து மன்னரை தாக்கியதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த மேய்க்காப்பாளனான தத்தன் நொடி பொழுதுல உள்ள வந்து முத்தநாதனை கொல்ல தன்னுடைய உடைவாளை அப்படியே உருவினான். தரையில சாய்ந்து வீழ்ந்த நிலையில இருந்த மெய்ப்பொருள் நாயனார் அந்த நிலையிலும் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவனை தடுத்து, தத்தா, அவர் நம்மை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சாய்ந்தார். மன்னனுடைய பக்தியின் உயர்வுக்கு அடிபணிந்த தத்தன் அப்படியே தலை வணங்கினான். அவனுடைய உள்ளம் கோபத்தால துடி துடிச்சாலும் கண்கள் நீரை சுரிந்தபடியே உடைவாள அப்படியே உரையில போட்டபடியே அரசரை தாங்கி பிடிச்சான். மன்னன் தத்தனிடம், இந்த அடியாருக்கு எந்த துன்பமும் நேராதவண்ணோ நம்முடைய எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு ஆணையிட்டாரு. அப்படியே ஆகட்டும் அரசு அப்படின்னு சொன்னபடியே அரசரை வணங்கிட்டு அந்த பகை அரசனுடன் புறப்பட்டான் தத்தன். மன்னருக்கு ஏற்பட்ட துன்பம் அப்படியே காட்டு தீ போல நாடு எங்கும் பரவிச்சு. அரசியார் செய்தி அறிந்து உள்ளம் பதை பதைத்து ஓடோடி வந்து ரொம்பவும் புலம்பி அழுதாங்க. முத்தநாதனின் கொடிய செயலை கேள்வியுற்று கொதித்தெழுந்தனர் மக்கள் எல்லாருமே. தத்தன் மக்கள்கிட்ட மன்னருடைய ஆணையை எடுத்து சொன்னான். எல்லாரும் வேதனையோடு மன்னரை காண அரண்மனைக்கு திரண்டு வந்தாங்க. தத்தனும் முத்தநாதனை நகரின் எல்லையை தாண்டி கொண்டு போய் சேர்த்தான். பிறகு அரண்மனை நோக்கி ஓடி வந்தான். தத்தன் வரும் வரை மன்னர் உயிர் துடிச்சுக்கிட்டே இருந்தது. மன்னருடைய கவலை எல்லாமே முத்தநாதனுக்கு எந்த வித ஆபத்தும் நேரக்கூடாது அதை பற்றியே மட்டுமே நடிச்சிட்டு இருந்தது. தத்தன் விரைந்து வந்து மன்னரை வணங்கி, உங்களுடைய ஆணைப்படியே அந்த சிவனடியாரை எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லை கடந்து அனுப்பி வைத்தேன் அப்படின்னு சொன்னான். மன்னர் இந்த செய்தியை கேட்டதும் தலையை சாய்த்து தரையில் சாய்ச்சிட்டாரு. அவருடைய உயிரும் உடலை விட்டு நீங்கியது. அப்போது அந்த அறையில் இறைவன் சிவபெருமான் பார்வதி தேவியோடு தோன்றினார். மெய்ப்பொருள் நாயனாரும் புது புலியுடனும் இளமையுடனும் உயிர் பெற்று எழுந்தார். அரசியார், தத்தன், மக்கள் என எல்லாருமே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் எப்போது தம்மோடு வாழும் சிவபேற்றனை கொடுத்தார். உயிர் போகின்ற சமயத்திலும் கூட சிவனடியார்களிடத்தில் பக்தியுடையவராய் வாழுங்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய மெய்ப்பொருள் நாயனாருடைய பக்தி எவ்வளவு சிறப்புடையது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.